ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு அருமையான கிரேவி தான் செய்ய போகிறோம். பட்டாணி குருமா, அதாவது பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செஞ்சுருக்கோம், ஆனால் இன்றைக்கி வந்து அதை கிரேவியாக செய்ய போகிறோம். இது தோசை இட்லி சப்பாத்திக்கு வந்து வேறு லெவல் காம்பினேஷன் இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த அருமையான கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு 2-3 பல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடயே 2 பச்சை மிளகாய். அப்புறமா 4 உருளைக்கிழங்க 1 இன்ச் சைஸில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 250 கிராம் உரிச்ச பச்சைப்பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்க முழுசாக, அதாவது அவிக்காமல் போடுறதுக்கு பிடிக்கலைன்னா வேக வச்சு மசிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பல்லாரி நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வெந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி மிளகாய் இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை, அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் வேகாமல் முழுசாக பச்சையாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு ரஃப்பாக மசித்து சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா இது திக்காக வரப்போகிறது கிடையாது. திக்காக வந்து அது வந்து குருமாவாக ஆயிரும். இது வந்து நம்ம கிரேவியாக தான் செய்கிறோம். தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். நான் இப்போ 4 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு நான் வேகாமல் தான் சேர்த்துருக்கேன், அதனால் 4 விசில் வர வரைக்கும் விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 4 விசில் வந்துருச்சு. இப்போது நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதோடய வாசனையே நல்ல கமகமன் இருக்கு. உருளைக்கிழங்கும் பச்சைப்பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை மட்டும் பார்த்து நான் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான அளவு சரியான கன்சிஸ்டன்சியோட இந்த கிரேவி எனக்கு கிடச்சிருச்சு. இது உங்களுக்கு இட்லி, தோசை, அப்புறமா சப்பாத்தி மெயினாக அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி நம்ம இதை பரிமாறிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.